ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு திருச்சி ராதா கிச்சன். இப்ப ரவா கிச்சடி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் இதால 2 கப்பு ரவா வறுக்கணும், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், 3 வத்தமிளகாய், பீன்ஸு, தக்காளி. தேவையான அளவு வந்து உப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, எண்ணெய். இப்ப செய்யலாமா? இப்ப முதல்ல வந்து ரவைய வறுத்து வச்சுக்கணும். ரவைய வறுக்கிறேன், இதால 2 டம்ளர் போட்டிருக்கேன். வறுத்தாச்சு, இதுல வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் 2 டீஸ்பூனுக்கு ஊத்துறேன். கடுகு 1 டீ, 1 ஸ்பூன் வெடிக்கணும். ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 கேரட்டு, பச்சை மிளகாய், வத்த மிளகாய், 3 போடுறேன். இத நல்லா வதக்கி பச்சை பட்டாணி, அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் அதை போட்டேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தண்ணி, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சதுனால லாஸ்டா போட்டு இதால 2 கப்பு ரவை போட்டதுனால இதால 5 கப்பு தண்ணி விடணும்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது வெந்த பிறகு சொல்லு. பாருங்க நல்லா கொதிக்கிறது, நல்லா கொதிச்சதும் கேரட் வந்து கொஞ்சம் வேகணும். நல்லா கொதிச்சுடுத்து இப்ப இந்த ரவை வறுத்து வச்சிருக்கோம்ல அதை கொட்டி கலறோம். லாஸ்டா கொஞ்சம் நெய் ஒரு டீஸ்பூன் அருமையான ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் திருச்சி ராதா கிச்சன்கிற இடத்துல போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.